ஏய் எல்லாரும் பாத்துங்க, நான் நிலாவுக்கு போறேன். ஓடி போ. என்ன நீ நிலாவுக்கே போனாலும் எப்படி ஆரம்ப காலத்துல இங்க குகையில வாழ்ந்தாங்களோ அது மாதிரி அங்க போய் குகையில தான் வாழணும். ஆமாங்க, 2009 நிலாவில் இந்த மாதிரி குகைக்குழியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போது நாசாவோட எல்ஆர்ஓ ஆர்பிட்ரு அந்த குகைக்குள்ள குழிக்குள்ளெல்லாம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுதுன்றத கண்டுபிடிச்சிருக்கு. இதில் என்ன ஆச்சரியம்னா, நிலா மேலே வளிமண்டலமே கிடையாதுன்றதுனால அங்கே எப்போதுமே பகல் நேரத்தில் 120 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை போகுமா, அப்படியே ராத்திரியில் பார்த்தீங்கன்னா -170 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை குறைஞ்சிருமா. இப்படி இருக்கிறதுனால அந்த குகைக்குள்ள குழிக்குள்ளெல்லாம் எதிர்காலத்தில்லாம் போய் வாழும்போது வாழ்ந்தோம்னா நாம் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அந்த வெப்பத்திலேருந்து பாதுகாப்பாக இருந்துடலாமா. அது மட்டும் இல்லாமல் நிலாவில் அப்பப்போ இந்த சூரிய புயல், இந்த ஆஸ்ட்ராய்ட் தாக்குதல், இந்த காஸ்மிக் ரேஸ் இதெல்லாம் வரும் இல்லையா, இதுலேருந்தும் நாம் நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பாதுகாப்பாக இருந்தாலும் சொல்கிறாங்க. அதனால் நம்ம நிலாவில் போய் எதிர்காலத்தில் வாழணும்னா கண்டிப்பாக நம்ம மூதாதையர்கள் எப்படி பூமியில் வாழ்ந்தாங்களோ அதுமாரி குகையில் தான் ஆரம்பிக்கணும் வாழ்க்கையை. குகையா? நீ இல்லாமே வேணாம்டா. ஒழிஞ்சா.